வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் எழுவத்தி மூணு அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூற்றி இருபத்தி இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் ஐயன் வந்து இந்த குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கற்றவருள் எல்லாம் கற்றவர் என அனைவராலும் போற்றப்பட வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்றவர் முன் பேசும் பொழுது தாம் கற்றவற்றை அவர்கள் முன் எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல வேண்டும் அதுதான் வந்து சிறப்பு அவர்தான் தான் வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாரும் போற்றுவாங்க இவர் வந்து நல்ல திறமைசாலி இவர் நிறைய கற்றவர் அறிஞர் பேரறிஞர் அப்படி சொல்லுவாங்க எல்லாருமே தான் வந்து படிக்கிறாங்க எல்லாருமே பாடம் நடத்துகிறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் வந்து என்ன செய்கிறாங்க தாம் கற்றதை மற்றவர்கள் மனதில் பதியுமாறு அவ்வளவு அற்புதமாக விலைக்கு சொல்கிறார்கள் அதுதான் வந்து நன்றாக மனதில் பதியும் ஏதோ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதோ வந்து சிறப்பாக இருக்கா ஏதோ இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அதை வந்து அவர்கள் மனதில் பதியுமாறு ஆணித்தரமாக அற்புதமாக விலைக்கு சொன்னோம்னா அதை வந்து அவர்கள் மனதில் பதியும் அப்போ எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க போட்டுருவாங்க இவர் வந்து அற்புதமாக விலைக்கு சொல்கிறார் அதுதான் வந்து ஐயன் சொல்கிறாரு கற்றவர்களெல்லாம் கற்றவர் யாருன்னா அவர்கள் மனதில் பதியுமாறு அற்புதமாக விலைக்கு சொல்பவரே என்று சொல்கிறார் புரியுதுங்களா சரிங்க இப்போ இந்த குரலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோஸ் ஹூ கேன் அக்ரிவ்லி செட் ஃபோர்த் ஃபார் தயர் அக்கையர் மன்ஸ் பிஃபோர் த லேண்ட் வில் பி ரிகார்டு அஸ் த மோஸ்ட் லேண்ட் அமாங் லேண்ட் இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக துவங்கும் நன்றி வணக்கம்